குமார் சார், நான் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கின்றேன். இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கணக்குகளை, வங்கி கணக்குகளை முடக்கி அதற்கு கடுமையான நடைமுறையில் பல்வேறு சட்ட அழுத்தங்களை கொடுத்திருக்கிறது வருமான வரி. அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? அதை நீங்கள் முழுமையாக படித்திருப்பீர்கள். முதல் கட்டமாக அது சரியான நடவடிக்கை தானா, இல்லது அது அரசியல் பொதிந்திருக்கிறதா? இவ்வளவு பெரும் நடவடிக்கைக்கு என்ன காரணம் திரு குமார்? ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி மீது, காங்கிரஸ் கட்சிக்கு பணம் சைனாவிலிருந்து வந்திருக்கிறது, பல இடங்களிலிருந்து வந்திருக்கிறது என்ற தகவல்களை பற்றி நம்ம விவாதிச்சிருக்கிறோம். ஆமையா, அது ஒரு பக்கம் இருந்தாலும் 18-19 அவங்க காலதாமதம் படுத்தினதுக்கு அனுப்பின நோட்டீஸுக்கு கூட அவங்க பதில் கொடுக்காதனால, வருமான வரி சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரத்யேக விதிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்பொழுது அதை தளர்த்திருக்கிறார்கள். டெம்பரவரியா அதை பயன்படுத்த தளர்த்திருக்காங்க. இது வந்து அரசியல் கட்சிகள் மேல நடவடிக்கை எடுத்த முதல் நடவடிக்கை என்று நான் நினைக்கிறேன். என் ஞாபகம் சரியா இருந்தால் இதற்கு முன்ன அப்படி நடந்ததில்லை. இல்ல குமார் சார், அதாவது ஒரு சின்ன பதிவு, இந்திய வரலாற்றில் இதுதான் முதல் சம்பவமாக பதிவு செய்து கொள்கிறேன். ஆமா, அப்படிதான். அதுக்கப்போ ஓகே, அதனால இப்போ என்ன பிரச்சனை, என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, இந்தியா மோடி ஆட்சி அகற்றணும் அப்படிங்கிற போர்க்கோலம் பூண்டு இந்த காங்கிரஸ் கட்சி தன்னுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறது. பல்வேறு விஷயங்கள், அது ரபேலா இருக்கட்டும், அல்லது பாராளுமன்றத்தில் மோடி அவர்களை கட்டிப்பிடித்து எட்டு பேரை கண்ணடித்ததாக இருக்கட்டும், அவங்க அந்த மத்திய அமைச்சரை அவர் பிளேன் கிஸ் கொடுத்ததா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களை ஒன்றுக்கு முன்னுக்கு முன் முரண்பானது, பல விஷயங்களை வந்து மோடி அரசை வந்து எப்படியாவது அகற்றணும், பாஜகவை வீழ்த்தணுங்கிற நோக்கத்தில் மட்டும், அதாவது அதுக்கான மற்ற காரியங்களெல்லாம் செய்யாமல் அதை மட்டுமே முன்னிறுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு முடிவை எடுத்ததுனால காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. ரெண்டாவது, ஜனநாயகத்தை பற்றி நீங்கள் சொன்னீர்கள். ஜனநாயகம் வந்து உலகத்தில் பல்வேறு வகையான ஆட்சி முறைகள் இருக்கு என்று நம்ம பல முறைகள் பேசியிருக்கிறோம். கண்டிப்பாக ஜனநாயகத்தினுடைய தனித்துவம் என்ன என்று சொன்னால், அந்த கட்சியில் மெம்பராக இருக்கிறவர்கள், அந்த கட்சியில் கடைகோடி தொண்டர்களுக்கும், அந்த ஜனநாயக முறைப்படி நடக்கிற நாட்டில், ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய ஆட்சியில் எல்லோருக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கணும் என்கிறத காங்கிரஸ் முதல்ல வெள்ளக்காரன் ஆரம்பித்தாலும், அதற்கு பிறகு நமக்கு 47 பிறகு, 52 ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, அந்த ஜனநாயக முறையை காங்கிரஸ் ஒருபோதும் இந்த நிமிஷம் வரைக்கும் பின்பற்றல. அது மிகப்பெரிய வீழ்ச்சி. அது அப்படி ஒருவேளை ஜனநாயக நெறிமுறைப்படி நடந்திருந்தால் காங்கிரஸை தவிர இந்தியாவில் வேற எந்த ஆட்சியும் வந்திருக்க, மாநில கட்சி கூட வந்திருக்காது. காங்கிரஸ் செய்த ஜனநாயக விரோத படுகொலைகள், காங்கிரஸ் செய்த ஆட்சி கலைப்பு, ஆர்டிகல் 356 தவறா பயன்படுத்தினது, முதல்ல கேரளாவில் இஎம்எஸ் நம்பூதிரிபாடு ஆட்சியை கலைத்தது இதே காங்கிரஸ் தான். காரணம் தான், மிகச்சிறந்த தலைவர், ஒரு பெரிய பிலான்தரபிஸ்ட், அவருடைய ஆட்சியை முதல்ல கலைத்தார்கள். அதுக்கப்புறம் 10 முறையெல்லாம், பாண்டிச்சேரி 8 முறை கலைக்கப்பட்டிருக்கிறது, உத்தரப்பிரதேசம் 10 முறை கலைக்கப்பட்டிருக்கிறது, இப்படி தமிழ்நாடு 3 முறை கலைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல காரணங்கள் இல்லாமல் இன்னைக்கு நடக்கிற விஷயங்களுக்கு எல்லா கருத்துக்கும் இன்னைக்கு அந்த ஆர்டிகல் 356 நீதிமன்றம் அதை வந்து கொக்கி போட்டு வச்சிருக்கிறதுன்னா அதுக்கு காரணம் வந்து காங்கிரஸ் செஞ்ச தவறு தான். அதனாலதான் இப்ப ஆளுநருக்கு அதிகாரத்தை பல்ல பிடிங்க, ஆளுநரை வந்து எல்லாரும் வாயா போயான்னு பேசுற அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கு என்று சொன்னா, அதற்கு அடிப்படை காரணம் ஆர்டிகல் 356 கமா போட்டது. சரி, இப்ப நான் உங்கள்கிட்ட சில கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. எப்படின்னா, நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க, 1980 டாக்டர் எம்ஜிஆர் உடைய ஆட்சியை கலைத்தது, 60களுக்கு அப்புறம் முதன் முதலாக 356 ஒரு சரியான காரணம் இல்லாமல் கேரளாவில் பயன்படுத்தி ஒரு ஃபிலாசபிஸ்ட்டை, ஒரு ஐடியாலஜிஸ்ட்டை ஆட்சியை கலைத்தது. நீங்கள் சொன்னீங்கல்ல நம்பூதிரியுடைய அந்த ஆட்சி கலைத்தது. ஸோ இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பாஸ்கர் ராவ் கொண்டு வந்து ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு போயிட்டு வரக்காட்டியும் என்டி ராமராவை தூக்கி வீசினது அன்றைக்கு பெருசாக விமர்சிக்கப்பட்டது. ஜேபி மூமெண்ட்டு 1976 ராகுல், அதாவது ஜெகஜீவன் ராம், மொராஜி தேசா, இப்படியெல்லாம் நமக்கு நீண்ட வரலாறு, அதை நம்ம பேசலாம், அதை விட்டுருவோம். இப்பொழுது பிஜேபி மிக கடுமையான ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நிலைக்கிறது அப்படின்னு நிறைய பேசி பார்க்குறோம். அந்த 356 அவங்க பயன்படுத்தினதுக்கும் இப்பொழுது பாரதிய ஜனதா மீது எதிர்கட்சிகள் வைக்கிற ஜனநாயக படுகொலை செய்கிறார்கள், கழுத்தை நெரிக்கிறார்கள்,
என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதாவது இடி போன்றவைகளை வைத்து ஏவுகிறார்கள், அரசு துறையை வைத்து ஏவுகிறார்கள் எதிர்க்கட்சிகளை. ஊழல்வாதிகளை தங்களுக்கு சகாயம் செய்பவர்களாக இருந்தால் அவர்களை கண்டும் கொள்ளாமல் விட்டு விடுகிறார்கள். இந்த குறைகளை நீ சிமிலாரிட்டிஸ் எப்படி பார்க்குறீங்க? கடந்த காலம் 356 சொன்னீங்க, அதோடு தற்போது மோடி தலைமையிலான பாஜக மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படுகிற இந்த காலகட்டத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது 2020 அக்ரிகல்ச்சர் பாலிசி 2020 பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தது, அதை எதிர்த்து பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் போராடினார்கள். அது அந்த சம்பவத்தை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஃபெட்ஃபோர்ட்டில் தேசிய கொடியை இறக்கி காலிஸ்தான் கொடியை ஏற்றுனதெல்லாம் நமக்கு தெரியும். அவ்வளவு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கும்போது கூட அரசு அது பலத்தை பயன்படுத்தலை, அரசு இராணுவத்தையோ அல்லது அது போலீஸையோ பயன்படுத்தி அவங்களை ஒடுக்க நினைக்கல, அவ்வளவு விட்டு பிடித்தார்கள். இன்றைக்கு நடக்கிற போராட்டம் திட்டமிட்டு நடத்தப்படுற போராட்டம். இதுக்கு பாகிஸ்தான் ஃபண்டிங் பண்ணுறதாக தகவல் இருக்கிறது, பாகிஸ்தான் ஃபண்டிங் பண்ணுறதாக தகவல் இருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னை கைது செய்து விடக்கூடாது என்பதற்காக அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கிளப்பி விடுறாரு. ஏற்கனவே ஒரு வாரத்து 10 நாளைக்கு முன்னால பாரதிய ஜனதா கட்சி ஆபீஸை முற்றுகையிட்டார்கள். இப்ப அது முறியடிக்கப்பட்டதால் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தூண்டுற அளவுக்கு இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால், காங்கிரஸ், வெளிநாட்டு ஃபண்டு, மற்ற எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறார்கள். ஆகையினால இப்போதைக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமை வந்து இது வருமான வரித்துறை எடுத்த நடவடிக்கை வந்து அவங்க பிறகு அதை தளர்த்தியிருக்காங்க. ஒரு அரசியல் கட்சி தேர்தல் காலம் அதற்குரிய அத்திவாசிய செலவுகளுக்கு அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த விதிகளை தளர்த்தி அவங்க ஒரு லிமிட்டேஷன் பண்ணி அவங்கள அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால இன்னும் அவங்க வந்து கணக்குகளை தாக்கல் பண்ணி அதெல்லாம் சரி பார்த்தாக்க அது துருவாயிடும். இது நடைமுறை தான், இதை முதன்முதல்ல பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதே சமயத்துல பாரதிய ஜனதா கட்சியை வந்து வீழ்த்தணுங்கிற நோக்கத்துல தான் அத்தனை போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இந்தியாவில் இருக்கிற அது கம்யூனிஸ்ட் உட்பட நக்சல்ஸ் உட்பட கெஜ்ரிவால் நான் நக்சல்னு சொல்றது கூட எனக்கு தயக்கம் இல்லை. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் கூட அப்படித்தான் இருக்கிறது. தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்கிறார். அவர் ஊழலுக்கு எதிராக ஐயன் என்று சொன்னால் எனக்கு அதை சொல்றதுக்கு நிறைய உரிமை இருக்கிறது. அதை துவக்கி வச்சது நானும் மகாத்மா காந்தி செக்ரட்டரி கல்யாணம் தான். கெஜ்ரிவால் அண்ணா சாரை போராட்டத்துக்கும் நாங்கள் அங்கே இருந்தோம், டெல்லியில துவக்கி வச்சோம். அதுக்கப்புறம் அவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுதும் கூட நாங்கள் கூட இருந்து முதல்ல துவக்கி வச்சது, முடிக்கி வைக்கும் போது கூட இருந்தோம். ஏன்னா ஊழலை எதிர்க்கணும், ஊழலுக்கு எதிரான ஒரு இயக்கம் இந்தியாவில் உருவாகட்டும்ங்கிறதுக்காக ஆரம்பித்த கட்சி. இப்போ அவருடைய துணை முதலமைச்சரே ஜெயிலில் இருக்கார், இவ்வளவு நாள் இருக்காரு உங்களுக்கு தெரியும். இவர் பேர்ல கேஸ் இருக்கிறது. இடி சம்மனுக்கு அப்பியர் ஆகல. ஆகையினால அது எந்த நிமிஷமும் கைதாகலாங்க. நேற்று நீதிமன்றத்துக்கு கூட அவர் போகல, கைதாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால விவசாயிகளை முடிக்கி விட்டு இதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. திரு குமார், இப்பொழுது ஒரு தேசிய அரசியல்ல வந்து ஒரு நெருக்கடியான சூழல்கள் உருவாகி இருக்கிறது பிஜேபிக்கு தொடர்ந்து இந்த விவசாயியுடைய போராட்டம், அப்புறம் தேர்தல் நெருங்கிட்டு, ரெண்டாவது இது ஜனநாயக சக்திகளில் இவங்களுடைய எதிர்க்குரல், அப்புறம் மறுபடியும் இந்த வரப்போகின்ற ஒரு 3 வாரத்தில் தேர்தல் பாண்டு குறித்த ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, பரபரப்பு. இதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் மோடி தலைமையில? அதாவது நண்பர் ராபர்ட் அவர்கள் சொன்னது, நான் அவர் சொன்னதுக்கு அவங்க இப்போ அறிவிச்சா போதும், நான் சொன்ன நான் இப்போ வைக்கிற வேண்டுகோளுக்கு அவங்க அறிவிப்பு கொடுத்தா போதும், கட்சியுடைய தலைமை அறிவிப்பு கொடுத்தால் நான் சந்தோஷப்படுவேன், நான் திரும்ப பேச மாட்டேன். ராஜீவ்காந்தி அறக்கட்டளைக்கு சீனாவிலிருந்து பணம் வரவில்லை என்று அறிவிக்க வேண்டும். இந்திரா காந்தி அறக்கட்டளைக்கு சீனாவிலிருந்து பணம் வரவில்லை என்று அறிவிக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு சீனாவிலிருந்து பணம் வரவில்லை என்று ஓபன் ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்க தயாரா என்று முதல் ராபர்ட் அவர்கள் தலைமைக்கு சொல்லட்டும். 2020 இப்போதைக்கு நடத்துற போராட்டம், இப்போ விவசாய போராட்டம், இந்தியாவில் 28+8 36 மாநிலங்கள் இருக்கிறது. அதில் ஹரியானாவும் பஞ்சாபும் தான் இப்போ இதில் இந்த போராட்டத்தை தேர்தல் நடக்கிற நேரத்தில் முடிக்க விடப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு மாநிலங்கள்கிட்ட அவங்க கேட்கணுமே தவிர, இதுதான் அடிப்படை, இது ரொம்ப அடிப்படை. இது பஞ்சாப்ல உள்ள விவசாயிகள் பஞ்சாப் அரசிட்ட கேட்டிருக்கணும், ஹரியானாவில் உள்ளவங்க ஹரியானா அரசிட்ட கேட்டிருக்கணுமே தவிர, மத்திய அரசு டெல்லி செலவுன்னு சொல்லிட்டு அறிவித்து விட்டு டெல்லியை முடக்கி அதன் வழியாக அமைதியை சீர்குலைத்து
பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் இவர்கள் அதை தூண்டி விடப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உண்மையிலே இப்ப விவசாயிகள் இல்லை, பென்ஸ் கார்லயும் பிஎம்டபிள்யூ கார்லயும் ஆதிலையும் வர்றவங்க எல்லாம் விவசாயிகள், அவங்க பெரிய டிரேடர்ஸ், பல்லாண்டு காலமா கொளுத்து வளர்ந்து. அதனால நான் ஒரு விவசாய குடும்பங்க, நான் சொல்றேன் ஒரு விவசாயம் என்பது ஒரு மூணு நாலு வியாபாரியை நம்பி இருக்கக்கூடாது, ஆயிரக்கணக்கான பேர்களை நம்பி இருக்கணும். விவசாயிகளுக்கு ஒரு ஆப்பை கொடுத்து எல்லாரும் நேரடியாக விவசாயிகளை கான்டாக்ட் பண்ணி இடையில கிடைக்கிற இடைத்தரகர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை விவசாயிக்கும் கன்சியூமருக்கும் கிடைக்கணுங்கிற மாதிரி ஒரு பாலிசியை கொண்டு வந்து அதை முதல்ல எதிர்த்தாங்க. இப்போ வந்து செம்ம சாமிநாதன் 30 வருஷத்துக்கு முன்னே சொன்னதை இப்போ அது பொருந்துமா? அது பொருந்தாது. ஆக இவங்க கேட்கிற நிதிகள் எல்லாம் இருங்க. எம் எஸ் சுவாமிநாதன் அறிக்கை அவரு சொன்னதை வந்து 30 வருஷத்துக்கு முன்னால சொன்னதை இப்ப நிறைவேற்ற கண்டிப்பா முடியாது. இவங்க கேட்கிற எந்த கோரிக்கை இதை தவிர மிகப்பெரிய இது குளோபலைசேஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வெளிநாட்டுல குளோபல்ல இருந்து வெளியே வர சொல்றாங்க, தாராளமய கொள்கையில இருந்து வெளியே வரணுங்கிறாங்க. ஒரு டிமாண்ட் இருக்கு அதுல. இது சாத்தியமா? இது நடக்குமா? என்னமா உலகமே உள்ளங்கையில வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் இதை இப்படி பண்றாங்க. அப்ப மொத்தத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு மாநில அரசுக்கு எதிராக போராட்டத்தை ஒரு மத்திய அரசுக்கு எதிராக கொண்டு வந்து தேர்தல் நேரத்துல போக்குவரத்துகளை சம்பித்து ரயிலை மறிப்போம் அதை மறிப்போம் இதை மறிப்போன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அதை இந்த அரசுக்கு திறமையாக அடக்கிவிடும் என்று நான் நம்புகிறேன். அதே சமயத்துல இதை ஊக்குவிக்கிறவங்க கம்யூனிஸ்டுகள் ஒரு பக்கம், அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பக்கம், பாகிஸ்தான் ஒரு பக்கம், அந்நியர் சக்திகளும் இதுல தலையிட்டு இதை வந்து பாஜகவுக்கு இது மிகப்பெரிய சேலஞ்சு தான். அதை ஆனால் அடக்கும் என்று நான் நம்புகிறேன். சரி சரி, ஒரு தகவல் சொல்லணும். சொல்லுங்க. அதாவது காங்கிரஸ் வந்து தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்கு சொல்றாங்களோ அதுல இதெல்லாம் ஒரு பொய், முக்கியமான பொய். டைனாஸ்டி ஒண்ணு, டைனாஸ்டினால 35% அது சரிந்தது. அடுத்தது ரெண்டாவது என்னன்னு சொன்னா ஆர்டிகல் 356 தவறா பயன்படுத்தினது. இதுக்கு இணையாக ஒண்ணு பண்ணாங்க 52 முதல் கவர்மெண்ட்லயே ஊழல். அதாவது முந்திரா ஸ்கேண்டல், டி டி கிருஷ்ணமாச்சாரி, ஏஆர் அந்துலே, பிசி சேர்த்தி, வரிசையா எங்கிட்ட லிஸ்ட் இருக்கு. ஊழலையும் அதை தடுக்க தவறினதுனால மிகப்பெரிய ஊழல்லாம் வந்துதான் காங்கிரஸ் சரிந்து இன்னைக்கு ஒண்ணு இல்லாம இருக்கிறது. காங்கிரஸ் இந்தியாவில ஒண்ணுமே இல்லைங்கிற பேச்சுதான் இருக்கிறது. நன்றி.